பால் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து பொருளாதார முன்னேற்றம் காண்பது எப்படி? இந்த மில்க் வந்து ரா மில்காக கொடுக்கணுமா இல்லை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணுமான்ற கேள்வி இங்கே வரும். நெகட்டிவாக பேசுகிறவங்க அது வந்து லாபம் இல்லை இது இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்க இதெல்லாம் காதில் வாங்காமல் போய்கிட்டே தான் இருப்பாங்க. வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பால் சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து பொருளாதார முன்னேற்றம் காண்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த பால் சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னா இப்போ யார் யார் அப்படின்னா, மாட்டுப்பண்ணை வச்சுருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை பாலை வாங்கி அதை வந்து ஒரு வீடுகளுக்கு டெலிவர் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை பாலை வாங்கி மதிப்பு கூட்டி ஏதாவது பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை இது எல்லாமே நான் புதிதாக தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமான தகவல்களை இந்த நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து செலவுகளை வந்து கம்மி பண்ணுறது, ரெண்டாவது விற்பனையில் நல்ல ஒரு விலை கிடைக்கிறது, இதை ரெண்டை பொறுத்து தான் பொருளாதாரம் வந்து நம்மளை மேம்படுத்த முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செலவை கம்மி பண்ணுறது எப்படி அப்படின்னா, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ அக்கௌண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது தான் வரவுகளை செலவுகளை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ்குள்ளே கொண்டு வரும்போது அப்போ எங்கே நமக்கு ஜாஸ்தி செலவாகுது அப்படின்றத பற்றி நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம எதெல்லாம் வந்து கம்மி பண்ண முடியும் கம்மி பண்ண முடியாதுன்றது அதில் நம்ம ஒர்க் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக, ஒரு விற்பனையில் விலை வந்து நல்ல விலை கிடைக்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். ஸோ இப்போ இது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நேரடியாக கன்சியூமரை போய் இடைத்தரகர்கள் இல்லாமல் போய் ரீச் பண்ணும்போது நல்ல விலை கிடைக்குது. அப்போ இது பால் அப்படின்னு வர்றதுனால இப்போ பாலை வந்து டைரெக்டாக வந்து நம்ம போய் டெலிவர் பண்ணலாம். இப்போ வந்து சிம்பிளாக வந்து ஒரு மாட்டு பண்ணையாக இருக்கலாம், இல்லை வாங்கி சேல் பண்ணுறவங்களாக இருக்கலாம். இப்போ நான் தான் ஓனர், நானே வந்து டெலிவரி கொடுக்குறேன், ஒரு 50 லிட்டர் தான் பண்ண முடியும். அப்போ ஒரு குறைவான அளவில் இருக்கும்போது அதை ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட முடியும். அப்போ அப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு பெருசாக ஒரு உபகரணம் ஒரு ஆட்டோமேஷன் அந்த மாதிரி எதுவுமே நம்ம தேவையில்லை. ஈஸியாக வந்து நம்ம பூரா வீடுகளில் டெலிவரி பண்ணிடுறோம், அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதே இது நம்ம கொஞ்சம் அந்த அதிகம் பண்ணுறோம், அது பாலின அளவு வந்து அதிகம் பண்ணும்போது தான் அது வேலையாட்கள் நம்ம அங்கே பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த டெலிவரிக்கான டெலிவரி பாய்ஸ் வந்து நம்ம வந்து அதில் கொண்டு வரும்போது அப்போ அந்த குவாலிட்டியிலையோ இல்லை அளவுலேயோ வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அங்கே தான் வந்து நம்ம ஒரு பேக்கிங் மிஷின் வந்து நம்ம போயாகணும். ஓகே, அப்போ என்னென்ன மாதிரி பேக்கிங் மிஷின் போகலாம், அப்போ என்னென்ன மாதிரி சுச்சுவேஷனுக்கு எந்த மாடல் வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 100 லிட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு மேனுவல் பேக்கிங் மிஷினை இங்கேயே நம்ம இடத்துலையே வச்சு பேக் பண்ணி டெலிவரிக்கு அமைச்சிடலாம். அதே இது வந்து ஒரு 100 லிட்டருக்கு மேலே இருக்குது, ஒரு 200 லிட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு செமி ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் போதும். இப்போ இதே ஒரு 200 லிட்டருக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நம்ம வந்து இது பிளான் பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ இந்த பால் டைரெக்டாக டெலிவரி அப்படின்றப்போ இதை வந்து வீடுகளுக்கு இல்லாமல் நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், அங்கே வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டைரி அப்படின்றது இப்போ நிறையா இந்த டைரின்னு சொல்லிட்டு அங்கே பாலில் சம்மந்தப்பட்ட பாலும் பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் விற்பனை செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்றப்போ ஒரு லேபர் எக்ஸ்ட்ரா போட்டு அதுங்களுக்கு சம்பளம் கொடுத்து அதோட செலவை நம்ம கம்மி பண்ணோன்னா, ஒரு மில்க் ஏடிஎம் மாதிரி நம்ம பிளான் பண்ணோன்னா அதுலேருந்து ஒரு நல்ல விலை நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது இந்த மில்க்கு வந்து ரா மில்காக கொடுக்கணுமா இல்லை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணுமான்ற கேள்வி இங்கே வருது. அப்போ ப்ராசஸ்டு மில்க் என்ன அப்படின்னா, அந்த ஹோமோஜனைசர் பேச்சரைசர் இதெல்லாம் பண்ணும்போது அந்த மில்கோட தரம் வந்து கண்டிப்பாக மேம்படுது. அப்போ அது எப்போ பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜென்ரலாக இப்போ நம்ம இந்த டைரக்ட் டெலிவரி எல்லாமே வந்து ஒரு 20 மேக்ஸிமம் 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற டெலிவரியாக இருக்கும்போது உடனடியாக போய் நமக்கு சேர்ந்துடும். அப்போது வந்து நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அதே இது நான் ஒரு மெட்ரோவுக்கு ரீச் பண்ணுறேன், எனக்கு டெலிவரிக்கும் பால் எனக்கு உள்ளே வர்றதுக்கும் டெலிவரிக்குமான டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு மில்க் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். அதில் வந்து நிறையா வகை இருக்குது, அதில் வந்து எவ்வளோ லிட்டர் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து, பர்பஸ் என்ன அப்படின்றத பொறுத்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம டோட்டல் பிளான்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பல வகைகள் இருக்குது. அப்போ இது வந்து டைரெக்டாக பாலை போய் எப்படி சேர்க்குறது அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம். எப்போவுமே வந்து டைரெக்டாக சேர்த்தணும், அதை விட ரொம்ப முக்கியம் அதை மதிப்பு கூட்டி பண்ணும்போது நல்ல வந்து பொருளாதார அடிப்படையில் நல்ல லாபம் கிடைக்குது. அப்போது அதை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றப்போ, நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் இல்லை நம்ம போய் டைரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்றவங்கெல்லாம் வந்து ஒரு பாலை வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு மோர் பண்ண முடியும், தயிர் பண்ண முடியும். ஓகே, இப்போ குறைஞ்ச அளவில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ சிம்பிளாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி சிம்பிளாக அதை வந்து ஒரு தயிர் பண்ணிடலாம். அப்போ அந்த தயிரிலிருந்து மோர் பண்ணலாம். ஸோ அதான் அந்த மேனுவல் ஒர்க் இருக்கும், அந்த தயிர் சிலுப்புறதுன்னு சொல்லுவோம். இப்போ அதை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கர்ட் சேனர் இருந்துச்சு அப்படின்னா, அது ஒன்று பெரிய ரொம்ப பெரிய மிஷின்லாம் கிடையாது, ஒரு சிம்பிள் மிஷின் இருந்துச்சுன்னா அப்போ ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் ஒரு சின்ன அளவில் அதை நம்ம வந்து பண்ணிட முடியும்.
கண்டிப்பாக ஒரு பாலை கொண்டு போய் சேர்க்குறத விட ஒரு தயிரையும் மோரையும் நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு விலை கிடைக்குதுன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய, பாலிலிருந்து பண்ணக்கூடிய மதிப்பு கூட்டின பொருட்கள். ஓகே, அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து க்ரீம் பண்ண முடியும், நெய் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு க்ரீம் செப்பரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ரீம் பண்ணிடலாம். அப்போ அந்த க்ரீமை வந்து டைரெக்டாக ஹோல்சேல் டீலர்ஸே வந்து க்ரீமை வாங்குகிறாங்க, ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை வந்து அது நெய்யை வந்து நம்ம வந்து மாற்றி நெய்யை கொடுக்கலாம். அப்போ இந்த ஸ்கிம்டு மில்கை வந்து ஒரு ஃப்ளேவர்டு மில்கை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ வந்து பால்லேருந்து பன்னீர் பண்ணுறது அப்படின்றது, இப்போ பன்னீர் வந்து ரொம்ப ஒரு காமனான டிஷ்ஷாக மாறிடுச்சு. ஸோ முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ பன்னீர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்லேயுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பன்னீர் வந்து ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று வந்து ட்ரா மில்கில் பண்ணலாம், இல்லை ஸ்கிம்டு மில்கில் பண்ணலாம். இது வந்து உங்களோட இப்போ டீலர்ஸ் இருக்காங்க அதுக்குன்னே, அப்போ அந்த டீலர்ஸ் எப்படி கேட்குறாங்க, இல்லை டைரெக்டாக ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி நம்ம ஷாப்லேருந்தே வந்து ஈஸியாக அதை வந்து சேல் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து பால்கோவா இருக்கிறதுலே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு பால்கோவா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ்ஸு. அதை மேனுவலாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த ஹீட்டில் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ஒரு மிஷின், பால்கோவா மிஷின் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது ஹீட் பண்ணுறதுக்கான எல்பிஜிக்கும் அதுலேயே இருக்குது. ரெண்டாவது அது அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்ருக்கும். அந்த கிளற வேலை எதுவுமே மேனுவல் இல்லாமல் அது ஈஸியாக வந்து பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது அதை ஹோல்சேல்லையும் கொடுக்கலாம், இல்லை நம்ம ஷாப்லேயோ இல்லை டைரெக்டாக வந்து ரீட்டைல்லையும் வந்து நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் பிளான்ட் அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அப்படின்னா இதுவுமே வந்து ஜென்ரலாக இது ரீட்டைலே நம்ம, அதாவது ஒரு ஐஸ்கிரீம் பிளான்ட் போட்டுட்டு எல்லா ஐஸ்கிரீமையும் நம்ம ரீட்டைல் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றது கொஞ்சம் சிரமம். அப்போ அது வந்து டீலர்ஸோ ரீட்டைல் ஷாப்ஸில் வந்து நம்ம கொடுத்துட்டு ஈஸியாக வந்து அதை நம்ம சேல் பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ இந்த பாலை மதிப்பு கூட்டுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு பல்க் மில்க் கூலர் அப்படின்றது தேவை அப்படின்னா வந்து அதையும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு இயந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியும் இல்லை எந்த ஒரு செலவு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியும் ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கால்குலேஷன் மிக மிக அவசியம். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா, அப்போ அதை வாங்குறதுனால நமக்கு அந்த வாங்கின தொகையை எவ்வளோ நாளில் நம்ம திரும்ப எடுக்க முடியும் அப்படின்ற கால்குலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு பேசிக் கால்குலேஷன் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு நல்ல பிளானிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து லாபகரமாக எடுத்துகிட்டு போக முடியுன்றது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ நெகட்டிவாக பேசுகிறவங்க அது வந்து லாபம் இல்லை இது இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்க இதெல்லாம் காதில் வாங்காமல் போய்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம இதில் எந்த வகையில் இருக்கோம் அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். ஸோ பணம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸோ நம்ம எதை நம்ம ஆசைப்படுறோம், எதை நம்ம கனவு காண்றோமோ அதை நம்ம வந்து சின்சியராக நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கான மாற்றுக்கருத்தே கிடையாது. நன்றி, வணக்கம்.